பொதுவாக இரண்டு டிஎன்ஏவை வைத்துதான் குழந்தை உருவாகும். ஆனால் அதற்கு மாறாக இங்கு மூன்று பேரின் டிஎன்ஏ உடன் குழந்தை ஒன்று பிறந்துள்ள சாதனையை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இங்கிலாந்தில் முதன் முதலாக ஒரு புதிய அறிவியல் ஆராய்ச்சி மூலம் மூன்று பேரின் டிஎன்ஏ உடன் ஒரு குழந்தை பிறந்துள்ளது. கருக்களை உருவாக்குவதற்கான சிறப்பு IVF நுட்பத்தை பயன்படுத்தியும் மைட்டோகாண்ட்ரியல் டொனேஷன் மூலமாகவும் இந்த குழந்தை பிறந்துள்ளது. மைட்டோகாண்ட்ரியல் டொனேஷன் என்பது ஒரு துணை இனப்பெருக்க தொழில்நுட்பமாகும். இது குழந்தைகளுக்கு பலவீனம் மற்றும் பக்கவாதம் போன்ற மைட்டோகாண்ட்ரியல் நோய்களுடன் குழந்தைகள் பிறப்பதை தடுக்கும் முயற்சியை நோக்கமாக கொண்டுள்ளது. இச்செயல்முறையில் 99.8% டிஎன்ஏ இரண்டு குழந்தையின் பெற்றோரிடமிருந்தும் மீதமுள்ள 0.1% டிஎன்ஏ ஒரு பெண் நன்கொடையாளரிடமிருந்து வந்துள்ளது என கூறப்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் மூலம் குழந்தையை உருவாக்கும் முதல் நாடு இங்கிலாந்து அல்ல. இருந்த போதிலும் இங்கிலாந்து மருத்துவர்கள் இதை நிகழ்த்தி சாதித்துள்ளனர். முன்னதாக 2016 அமெரிக்காவின் மெக்சிகோவில் இதேபோல் ஒரு குழந்தை பிறந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.